திருப்பூர் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கூர் மலைப்பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்றும் பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், கள விவரம். வணக்கம் கனிமொழி. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் இன்று அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பர்கூர் மலையில் தாமரை சின்னத்திற்கு மலைவாழ் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் லிங்காயத்து மற்றும் மலையாளி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பர்கூர் மலை ஊராட்சியில் 35 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 30,000 பேர் வசித்து வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 2 காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். பர்கூர் மலையில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை பாதுகாக்க பாதுகாப்பு கிடங்கு அமைக்கப்படும். மேலும் வரட்டுப்பள்ளம் மலையின் உயரத்தை அதிகரித்து அப்பகுதியில் சுற்றுலா பூங்கா அமைக்க வழிவகை செய்யப்படும். இப்பகுதி மாணவர்களின் நலன் கருதி பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும். இதுபோன்று பல்வேறு வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பேருந்தில் சென்ற பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று தனது செல் நம்பர் அடங்கிய விசிட்டிங் கார்டையும் பொதுமக்களிடம் வழங்கினார். வாக்கு சேகரிப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.